பாஸ் பாத்தீங்களா? நீ யாரை சப்போர்ட் பண்ணீங்க? ஷிவின். ஷிவினா. ஷிவின். அசீமே இல்ல ஷிவின். விக்ரமன். ஷிவின். ஷிவின். எனக்கு பிடிக்காதான் ஜெயிச்சான். ஐ அம் சாரி. எனக்கு பிடிக்காத அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து எலிமினேஷன் ஆகணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து வேணா கடைசி பார்த்தா அவன் தான் வின் பண்ணியிருக்கான். ஷிவின். அதுக்கப்புறம் இந்த ஒரு மாதிரி இந்த பாஷை பேசின ஒரு பொண்ணு மலேஷ் சீலன் அந்த பொண்ணு அதெல்லாம் தான் எதிர்பார்த்தேன். இவனை வந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சீரியஸா சாரி அது மட்டும் இல்லவே இல்லை. விக்ரம் சொல்லி ஒருத்தர். ஆமாம் அவருக்கு வந்து முன்னாடி வந்து பயங்கர சப்போர்ட் இருந்தது. உள்ள வந்து பயங்கர சப்போர்ட் இருந்தார். எல்லாரும் விட பயங்கரமாக சப்போர்ட் இருந்தார். திடீர்னு ஒரு இஷ்யூ நடந்துச்சு உள்ள. ஸோ அதுலேருந்து அவருக்கு வந்து இதாகிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமாவளம் வந்திருக்காரு. திருமாவளம் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் ஜாதி ரீதியாக அவருக்குள்ள வந்து சப்போர்ட் வருது அப்படின்னு சொல்லி அவருக்கு சப்போர்ட் கம்மியாச்சு. அது வந்து உங்களை பொறுத்தவங்க ஏற்றுக்கிறீங்களா? உண்மைதான். தெரில ப்ரோ இருக்கலாம். அது தெரியல தெரியல அதுதான் உண்மை கிடையாது. அது அவர் கேஸ்டெல்லாம் வச்சு ப்ளேம் பண்ணி கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு ஓட்டு இது பண்ணி தான் அசீம் வந்து ஃபர்ஸ்ட் வந்தாருன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா ரித்விகாவே அது மாதிரி தான் சொன்னாங்க. அவங்க வந்தாங்க இல்லைங்களா ஜாதிக்கு இதுக்கு அதெல்லாம் இது இல்லை. இது வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸுன்னு சொல்லுவாங்களா அவங்களுடைய பெருமை என்ன சொல்லுவாங்க அவங்களுடைய பின்னாடி இருக்காங்களே பேக்ரவுண்ட் அதை வச்சோன்னா சொல்லலாம். ஜாதிலாம் சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு இது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து இப்போத்தி ஜென்ரேஷன் முக்கியமாக உங்களை மாதிரி பசங்க அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. அதனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. மற்றபடி பேக்ரவுண்டு வச்சு வேறு எதுனா வேணால் சொல்லிக்கலாம். அதுதான் நீங்கள் சொல்கிற மாரி ஒரு பக்கம் அவங்க கேஷுவலாக அவங்களுக்கு பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு நல்லா சப்போர்ட்டாக இருந்தாங்க. நடுவில் அவங்க சப்போர்ட் எல்லாம் எதுவுமே இல்லை கேஷுவலாக ஆகிட்டாங்க. அதுதான் காரணம் சொல்ல முடியும். கண்டிப்பாக ஏன்னா எங்களையும் இந்த டிரான்ஜெண்டர் மதித்து அந்த பிக் பாஸ் கமல் சார் வந்து எங்களை உள்ளே அலோட் பண்ணி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த கொடுத்ததுக்கு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. சரிங்களா அது வரைக்கும் எங்களை இந்த சமுதாயத்தில் எங்களையும் மதிக்கிறாங்கன்ற ஒரு இது நல்லா அவங்க ஒரு எடுத்துக்காட்டை வந்து நின்னாங்க. உங்களை பொறுத்த மட்டும் அது உண்மையாக இருக்குமா? இருக்காது தெரியல எனக்கு தெரியல. ஆனால் எல்லாம் பேசிக்கிறாங்கன்னா ஏதோ கட்சியில் இருக்கிறதுனால தான் அவருக்கு விக்ரமுக்கு வேலை அதனால அஸ்வினுக்கு வேலை. மக்கள் நிறைய பேர் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ண. ஸோ அவருக்கு தான் ஜெயிச்சு அப்படிலாம் இல்லை. அசீம் தான் நல்லா விளாட்னா. அவனுக்கு தான் அப்பத்துலேருந்தே அதிக சப்போர்ட் இருந்தது. ஓட் லிஸ்ட்லேயும் அவன் தான் ஏஸில் இருந்தான். அதனால தான் அவன் ஜெயிச்சான். அப்படிலாம் இல்லை. அசீமை கம்பேர் பண்ணால் விக்ரம் கம்மியாக தான் விளாட்ன மாதிரி தெரிஞ்சுது. அப்படிலாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே. அசீம் நல்லா தான் விளாட்னா. ஆனால் வார்த்தைகளை மட்டும் சொல்லி விட்டதால கொஞ்சம் நடுவில் இது வச்சு அதுக்கப்புறம் அவனை பிடிக்கும். அசீம் தான். கேர்ள்ஸ் எல்லாருமே அசீமுக்கு தானே ஓட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. எங்களுக்கும் அசீம் தான் பிடிக்கும். சமுதாய ரீதியாக எங்கே போனாலும் தான் அடிப்படுறாங்களேண்ணா. சமுதாயம்னு ஒன்று இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? எங்கே தான் போய் ஏறுறது? கடைசியில் சொல்லிட்டு போனோன்னா அறம் வெல்லும்னு. அறம் தான் வெல்லும், வேறு வழியே. ஏங்க ஒரு இயக்கத்துலேருந்து அவர் வந்து தான் வராரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் வேறு யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார்? திருமாவளவன் நீங்கள் சொல்கிறது எப்படி இது? அவருடைய பார்ட்டிலேருந்து வெளியே வந்து தான் பிக் பாஸ்க்கே வந்துக்கிறாரு. அவர் தலைவர் வந்து அவருக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும்னா இது உலக அறிஞ்ச விஷயம். இதை யாருங்க சொன்னது தவிர சித்தரிக்கக்கூடாதுங்க. நல்லா சிந்திக்கணும். அங்கே வந்து சமுதாய ரீதியாக அவர் அடிபட்டார், அவ்வளோதான். வேறு வழி கிடையாது. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான். இது தெரிஞ்ச விஷயம். எங்கே போனாலும் இவன் இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. கத்திக்கினே தான் போனோம் கடைசி வரைக்கும். அறம் வெள்ளம் அறம் வெள்ளம்னு. அறம் என்னைக்கு வெல்தான் வெல்ட்டோம் பார்ப்போம்.